ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போகிறோம். எங்கேருந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்காட் சிறுசேரியிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக்கு, நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அப்படி இருந்தும் அங்கே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதனால் அங்கே போய்கிட்டு இருக்கோம். வாங்க நண்பர்களே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு பேர் சேர்ந்து வந்து நம்ம ஸ்பெஷல் பிரியாணி வந்து சாப்பிட போய்கிட்டு இருக்கிறோம். என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அரௌண்ட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் வந்து டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது, அதுவும் சோழிங்க நர்சரியில் கிராஸ் பண்ணுறதுக்கே அரௌண்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பசி வேற ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. சென்னையில் வந்து ஏகப்பட்ட பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம கடையில் தான் நம்ம வந்து ஸ்பெஷல் பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில் வட சொல்ல நான் பார்த்துடா. எங்கள் அப்பா இதுதான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இது வந்து பெருங்குடியில் வந்து இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர்ஸில் இருக்கிற நம்ம இந்த கடையில் தான் நம்ம வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸ்பெஷல் பிரியாணி அது வந்து என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ்னு சொல்லிட்டு நம்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கடை எப்போ சார் திறப்பீங்க? வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமிப்பாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிடப்படுற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பெருங்குடியில் இருக்கிற KGF பிரியாணி. இங்கே தான் வந்து நம்ம டின்னர் ட்ரை பண்ண நண்பர்களோடு வந்துருக்கிறோம். மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூனிக் வெரைட்டிஸ் வந்து நம்ம அந்த கடையில் இருக்கிறோம். எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு போசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுதா? அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறேன், போயிடுவேன், வெக்கமா இல்லை. நம்ம வந்து இப்போது இந்த ஷாப்போட கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது, எல்லாமே செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்கு இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, கஸ்டமர் அதிகமாகனாங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து தொக்கு, தொக்கு பிரியாணியில் வைக்கிற தொக்கு. இந்த சாப்பிட்றதுக்காக தான் நம்ம மெயினாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துருக்குறோம். இதுதான் ரொம்ப இந்த கடையோட யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம அங்கே வந்துருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி சர்வ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து சென்னை பெருங்குடி ஏதாவது ஒரு விஷயமாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து என்ன வைக்கப்படுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து தொக்கு பிரியாணி வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம மூணு பிரியாணி வாங்கியிருக்கிறோம், ஒரு சிக்கன் பிரியாணி, ரெண்டு தொக்கு பிரியாணி வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிடு சாப்பாடு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்குறோம். இந்த சிக்கன் பிரியாணியில் வந்து மூணு சிக்கன் பீஸு, அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணி, அப்புறம் வந்து எக் வச்சு தருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி. இதை வந்து பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி சொல்லிட்டு இன்னொரு நேம் வச்சு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து சாப்பிட வந்துருக்குறோம். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த கடையை பொறுத்தவரையில். ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இங்கே ரிவ்யூ பண்ணி வந்து போட்டிருக்கிறாங்க, டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குன்ட்டு. நம்மளும் இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய லெக் பீஸ் வச்சுருக்குறாங்க, அதோடு வந்து ஒரு எக்கு வச்சு தருவாங்க. இந்த லெக்கை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த சிக்கன் லெக் பீஸோடு அந்த தொக்குவையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே வேற லெவலாக இருக்குது. உனக்கெல்லாம் மான சூடு சோரண ஈன எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற. ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்ன பார்த்தீங்களா எங்கே வந்துருக்கோம்? KGF பிரியாணி தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃபீஸ் தான் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா சாதாரண தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
அது வந்து தொக்கு பிரியாணி. தொக்கு பிரியாணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தொக்கில் வந்து அந்த சிக்கன் வந்து லெக் பீஸை போட்டு தராங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசுமதி ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியன், அப்புறம் வந்து பெப்பர் இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், சிக்கன் தம் பிரியாணி ட்ரை பண்ணுறோம். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பிரியாணி தான் இருக்குது. இதுவும் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து ஒரு மூணு பீஸ் தருவாங்க, சிக்கன் பீஸு, அதோட வந்து ஒரு எஜ்ஜு தருவாங்க. என்னோடய வியூ பாயிண்டில் வந்து இதில் வந்து எப்படின்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்காங்க. மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் லெக் பீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா சால்ட்டு இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ, ஒன்று வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிடலாம். இல்லை மூணுக்கு ரெண்டு கூட வாங்கி, இது ஒன்று வாங்கிடுவோம். போட்டுருக்காங்கல்ல பிரியாணியோட குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு பிரியாணி வாங்கி நீங்கள் ரெண்டு பேரோட ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி வந்து 200 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. சிக்கன் தம் பிரியாணி, பீஃப் இதெல்லாம் வந்து 150 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தவிர கோலிசோடா அந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தம் பிரியாணி கிடைக்குது, அப்புறம் வந்து பீஃப் பிரியாணி, பீஃப் தொக்கு பிரியாணி கிடைக்குது, அப்புறம் வந்து பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி இருக்குது. நம்ம என்னெல்லாம் அங்கே ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் தம் பிரியாணி ட்ரை பண்ணோம், அப்புறம் வந்து சிக்கன் 65 ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளே இந்த சைடு வந்தீங்கன்னா, பெருங்குடி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். மற்றொரு வீடியோ சந்திக்கலான்றதே. தேங்க்யூ ஸோ மச். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.